श्रीमान वेंकटनाथार्यः कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्ति पर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विश्राणन बद्धदीर्घं दयानिधिं देह भृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नमो भक्तिमधीमहे यदुक्तयः त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। श्री कूरताळ्वानुडैय वरदन पुस्तकम् द्वयार्थ விவரண ரூபமாக அமைந்திருக்கிறது என்பதை ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கின்றோம். இதிலே ஸ்ரீமன்னாராயண சரணம் சரணம் பிரபத்தி என்ற பாகம் இருக்கு. இந்த இரண்டாவது பாகத்தை இப்ப சொல்லின்றிருக்கார், அந்த விஷயத்தில் சொல்லின்றிருக்கார். பிரம்மனிடத்துல சரணாகதி பண்றதா இருந்தாக்க அதற்கு ஆசைக்கல் தன்னுடைய இயலாமையை முன்னிட்டுக் கொண்டுதான் பிரம்மனிடத்துல சரணாகதி பண்ண முடியும். அந்த பிரகாரத்துல தன்னுடைய இயலாமையை தேவப்பெருமாள் திருவடி வாரத்துல முறையிடுகின்றார். இந்த ஸ்லோகத்தினாலும் இன்றைய தினம் நாம் 78வது ஸ்லோகத்தை பார்க்க போகின்றோம். சம்பாசனம் பகுல துக்கமனர்த்தேது அங்கீகேத்யபி விமர்சிஷு திருஷ்டதோஷம் துர்வாசனாத்ரடிமதஹ சுகமிந்திரியோத்தம் அதும் நமே மதிரலம் வரதாதிராஜ. வரதா வரதா வரதான் அருளாளன் பேரருளாளன் என்ன இந்த மாதிரிலாம் அந்த தேவப்பெருமாளை சொல்றதுல ஒரு உற்சாகம். ஆழ்வான் தேவப்பெருமாளை பார்த்து விண்ணப்பம் பண்ணுகின்ற, அவரை பார்த்து முறையிடுகின்ற, வரதா அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்பா அதிராஜா தேவாதிராஜா பேரருளாளா என்றெல்லாம் அந்த தேவப்பெருமாளை பார்த்து முறையிடுகின்றார் ஆழ்வான். ஏன்பா இப்படிலாம் கதற என் விஷயத்துல என்னிடத்துல வந்து என்று தேவப்பெருமாள் கேட்கிறார். அதுக்கு ஆழ்வான் பதில் சொல்றார், என்னுடைய காலெல்லாம் வீணா போயிட்டு இத்தனை நாள் வரைக்கும் என்னை பத்தி கூட நான் நினைக்கல, என்னுடைய பசங்களை பத்தி தான் நினைக்கிறேன், என்னுடைய பெண்களுக்கு யார் பெண்களுக்கு யார் பணம் சேர்த்து கொடுப்பா, பையனுக்கு யார் சேர்த்து கொடுப்பா, அவனுடைய காலாந்தரத்துல என்னுடைய காலாந்தரத்துல அவனுக்கு என்னென்ன சௌக்கியத்தெல்லாம் நான் பண்ணி வைக்க முடியுமோ அதெல்லாம் பண்ணணும் என்ன, அதே எண்ணத்திலேயே என்னுடைய மனசு மொத்தம் போயிடுச்சு. புத்திராதயகா கதமமே மை சம்ஸ்கிருதே ஸ்யுஹோ, நான் போயிட்டேன்னா அவள்லாம் என்ன பண்ணுவான்னு தெரியலையே என்ன சொல்லி அவளுக்காக எவ்வளவு சேர்த்து வைக்க முடியுமோ அவ்வளவு சேர்த்து வச்சு அந்த மாதிரி காரியங்கள்லாம் நான் பண்ணியிருந்தேன். என்னை பத்தியே கூட நான் நினைக்கவே இல்லை. நான் எதனா சுகத்தை அனுபவிக்கிறேனா, இருக்கிற காலத்துல ஏன்னா அனுபவிக்கிறேனா, இல்லைன்னாக்க வரப்போற காலத்துல அனுபவிக்கிறதுக்காவது எதனா நல்லது பண்ணிருக்கனா என்னன்னு, அதை பத்தி எதையுமே நான் இத்தனை நாள் வரைக்கும் நினைக்காத இருந்துட்டேன் நானு. இப்படி இதெல்லாம் அதாவது என்னை பத்தியே நினைக்காத இருந்துருக்கச்சே, நான் எங்கேருந்து உங்களுடைய திருவடியை பத்தி நினைக்கிறது, உங்களுடைய திருவடியை பத்தி நினைக்கலன்னாக்கா உங்களுடைய திருவடியை நினைச்சு உங்களுடைய திருவடி வாரத்துல சரணாகதி பண்ணால் ஒழிய மோட்சன்றது சித்திக்க போறது இல்லை, இந்த சம்சாரத்துல அது வரைக்கும் ஒழுங்கு தான் நாம இருக்கணும். நான் இத்தனை நாள் வரைக்கும் உங்களுடைய திருவடிய நினைக்காததுக்கு காரணம் அதுவும் ஒண்ணு என்று சொன்ன. அதோட மாத்திரம் இல்லப்பா, நான் நினைக்கணும்னா கூட நினைக்க விட மாட்டேன்றது அதுதான் பெரிய கஷ்டமா இருக்கு, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையேன்னு மறுபடியும் ஆழ்வான் தேவப்பெருமாள் திருவடி வாரத்துல கதறு. சம்பாச்சலம் பகுல துக்கம் அனர்த்தகேது அல்பியே இத்தியபி விமிருஷ்டிஷு திருஷ்ட தோஷம். விமிருஷ்டிஷு என்ன சொன்னோம்னாக்க ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கறது, நினைச்சு பார்க்கறது, நம்மளே யோசனை பண்ணி பார்ப்போம், எத்தனையோ சமயத்துல நினைச்சு பார்த்திருக்கிறது உண்டு.
சின்ன வயசுல நம்மெல்லாம் இவ்வளவு தூரம் ஊர தெரியாத இன்னும் கொஞ்சம் வாசிப்புல படிப்புல புத்திய செலுத்தி பண்ணிருந்தோம்னாக்க நாம எங்கேயோ போயிருக்கலாமே. அன்னைக்கெல்லாம் நம்ம புத்தி வேற எதுலயோ போச்சு, இன்னைக்கு முட்டிட்டு என்ன பண்றது என்று ஒவ்வொருத்தரும் சொல்ற வார்த்தை தான் இது. நாம இதெல்லாம் ஒரு வார்த்தைய சொன்னா கூட இந்த வார்த்தை இவ்வளவு வேகமா பேசாது இருந்தோம்னாக்க நமக்கு எவ்வளவு நன்மை கிடைச்சிருக்கும். நாம அந்த வார்த்தையை பேசினது தப்புதான்னு நம்ம மனசுக்குள்ள நினைச்சு பாக்குறது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய ஒரு செயல்கள்லயும் ஒரு விமர்சி திசைன்றது ஒரு திசை, நாம பண்ணது சரியா தப்பா என்பது பாக்குறது. சில சமயங்கள்ல நாம நினைச்சுக்கிறதும் உண்டு, நாம ஏதோ சின்ன வயசுல இருந்தோம், இருந்த சமயத்துல சுவாமியினுடைய அனுகிரகம் நமக்கு கிடைச்சது, ஆகையில இன்னைக்கு எதனா ஒரு ரெண்டு வார்த்தை உணர்வதற்காக பெருமாள் அந்த சக்தியை நமக்கு கொடுத்துருக்கார், ஆச்சாரிய அனுகிரகத்தினால நம்ம வந்திருக்குன்னு அதை பத்தி பெருமைப்படுறதுக்கும் சில பேருக்கு உண்டு. ஆனா நிறைய பேருக்கு கடந்த காலத்தை பத்தி நினைச்சு பார்த்தோம்னா பெருமைப்படுறதுக்கு ஒண்ணுமே இருந்திருக்காது. நான் இன்னும் இந்த மாதிரி இருந்தோம்னாக்க நான் இன்னுமே நன்னா இருந்திருக்கலாமே, நிறைய அத்தியனம் பண்ணிருக்கலாம், நன்னா நுற்றுவா சொல்லிருக்கலாம், இன்னும் நிறைய சாஸ்திரங்கள்லாம் தெரிஞ்சுருக்கலாம், ஒன்றும் பண்ணாது போயிட்டுமேனு ஏங்குறவாளும் இருந்துட்டு இருக்கு. இந்த ரெண்டாவது கேட்டகரியில வர ஆழ்வன், அவர் தாம் பண்ண காரியத்தெல்லாம் நினைச்சு பாக்குறேனா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அவர் எந்த கேட்டகரியிலையும் வரல, அவர் உத்கிருஷ்டமான கேட்டகரியில தான் அவர் இருந்துட்டு இருக்கு. நமக்காக தன்னை தாய்ச்சிண்டு அவர் பேசிட்டு இருக்கார், அவர் அந்த நைச்சானுசந்தானம் பண்றார். அவர் அப்ப வரதாதிராஜான்னு தேவப்பெருமாளை பார்த்து சொல்லிட்டு அந்த வரதான்னு சொல்லச்சேயே தேவப்பெருமாளை சொல்லச்சேயே ஒரு பெரிய சந்தோஷம் வருது. அவர் அருளாளன் பேரருளாளன் அப்படின்னு சொன்னோம்னாக்க அந்த வார்த்தையை சொல்லச்சேயே நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படுறது. என்ன அவருக்கு தான் தெரியும் நாம் என்ன நினைக்கிறோமோ, நினைக்கிறது பிராமாணிக்கமா இருந்ததுனாக்க அந்த நினைக்கிறதெல்லாம் கொடுக்கிறவராக இருந்துருக்கிறவர் அந்த தேவப்பெருமாள் தான். அவர் நம்ம நினைச்சோம்னாலே போறோம், ஆனா அந்த நினைக்கவே பண்ண மாட்டேன்றது நம்மளுடைய புத்தி, அதுதான் ஒரு விசேஷம். ஆகையால தன்னுடைய நிலை இப்ப எப்படி இருக்கு, இதுக்கு முன்ன எப்படி இருந்ததுன்றதெல்லாம் பத்தி சொல்லி சொல்றேன். சொல்லச்சே இப்போ நான் விமர்சனம் பண்ணி பார்த்தேன், நான் அந்த விமர்சனம் பண்ணி பார்க்கச்சே என் நான் இத்தனை நாள் வரைக்கும் அனுபவிச்சதாக இருந்துருக்கேன், அதாவது புலன்களாலே வெளிப்படையாக இருந்துருக்கிற புலன்களாலே, கண்ணு காது செவி வாய் கண் மூக்குன்னு சொல்லி சொல்லக்கூடிய ஐம்புலன்களாலே அனுபவித்த அனுபவம்ன்றது இருக்கேன். இந்த விஷய சுகம், இந்த விஷய சுகம் ரொம்ப ரொம்ப அல்பமான ஒரு விஷயம், அதுதான் அது எப்படிப்பட்டதுன்றத சொல்லி வரிசையா சொல்லி சொல்றேன். லோகத்துல வரத்து இந்த அச்சேதனங்களுடைய போகம்ன்றது, அச்சேதனங்களை கொண்டு அனுபவிக்கிறதுன்றது இருக்க அதில் ஏழு தோஷங்கள் இருக்கு. தோஷ சத்த கம்னு சொல்லுவா, அல்பத்துவ அஸ்திரத்துவ துக்கமூலத்துவ துக்க மித்திரத்துவ துக்கோதர்க்கத்துவ சுவாபாவிக ஆனந்த விருத்தத்துவ விபரீதாபிமான மூலத்துவம் என்று சொல்லக்கூடியதாக ஏழு தோஷங்கள். இது ஸ்ரீபாஷ்யத்திலையும் சொல்லியிருக்க, சுதப்பிரகாசிகள் சொல்லியிருக்க, ரகசத்ரைசாரத்திலையும் எடுத்திருக்க. அப்போ விஷயானுபவம் வரச்சு, லோகத்துல இருக்கக்கூடிய சுகானுபவம் பண்ணச்சு, அதுல ஏழு தோஷங்கள் இருக்கும். அந்த ஏழு தோஷங்கள் என்னன்னு கேட்டோம்னா நம்மளுடைய அனுபவம் ரொம்ப அல்பமா இருந்துருக்கு, ரொம்ப ரொம்ப கொஞ்ச நாளை தான் இருந்துக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதாவது அல்பம் அஸ்திரம் ரெண்டு இருக்கு. அல்பம்னாக்க நாம இனிப்பு இருக்கு, தேன்ல ஒரு இனிப்பு இருக்கு, அதே மாதிரி கல்கண்டுல ஒரு இனிப்பு இருக்கு, சர்க்கரையில இனிப்பு இருக்கு, அந்த மாதிரிலாம் எல்லாத்துலயும் ஒரு இனிப்பு இருக்கு. ஒரு சில பூக்கள்ல கூட இனிப்பு இருக்கு, அந்த பூக்கு அந்த இனிப்புன்றது ஒரே ஒரு துளி உண்டு தான் இருக்கும், அது அது ரொம்ப அத்தல்பமான பூ, அது அத்தல்பமான இனிப்பு. இதே தேன்ல இருக்கிற இனிப்பு இருக்குன்னாக்க
அந்த கையில தேனை குத்தி சாட்டமானாக்க எவ்வளவு நாய் வேணா இன்னும் கொஞ்ச நாய் வரைக்கும் அந்த தேன் குத்தின கையே நாக்கால மறுபடியும் மறுபடியும் ருச்சிக்கணும்னு தோணும். அது ஏன்னா அந்த தேன்ல இருக்கிற இனிப்பு சாதாரணமா இந்த பூக்கள்லாம் இருக்கிற மாதிரி ஒரு இனிப்பு மாதிரி இல்லை, இது கொஞ்சம் திருடமானதான இனிப்பு. அந்த மாதிரி ஒவ்வொரு சுகமும் நாம் அனுபவிக்கச்சே இந்த லோகத்துல நம்மளுடைய பிராகிருதமான புலன்களாலே அனுபவிக்கக்கூடிய ஒரு அனுபவம் இருந்துருக்கேன், ரொம்ப ரொம்ப அல்பமா இருக்கும். இந்த மீதியோட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னாக்க இது ஒண்ணுமே இல்லை. சரி, அல்பமா இருந்தா கூட அந்த அளவு இனிப்பு எப்பவுமே இருந்துருக்குமா என்று பார்த்தோம்னாக்க அந்த சுகம் இருக்க அல்பமா இருக்கிறதோட மாத்திரமில்லை, அஸ்திரமாகவும் இருக்கும். அது ஸ்திரமாக இருக்காது, எப்பவும் அந்த சுகம் இருக்கும்னு சொல்ல முடியாது. அல்ப அஸ்திரத்துவ துக்கமூலத்துவ இந்த ஒரு அல்பமாகவும் அஸ்திரமாகவும் இருந்துருக்கிற ஒரு சுகத்துக்கு எவ்வளவு கஷ்டப்படணும் தெரியுமா? அவ்வளவு கஷ்டப்பட்டாதான் இந்த சுகம் வரும். ஆகையில இது துக்கம் மூலத்துறதும் ஒரு தோஷம் இதுல இருந்துருக்கு. துக்கம் மிஸ்ரத்துவம், இந்த மாதிரி ஒரு அனுபவம் அனுபவிக்கிறோம், அனுபவிக்கச்சு சந்தோஷமா இருக்கான்னு கேட்டோம்னா அதுவும் சொல்ல முடியாது. நல்ல வெயில் அடிக்கிறது, நமக்கு ஆட்டில் ஃபேனோ இல்லை ஏசியோ போட்டுட்டு நாம அந்த சிரமத்தை போக்கடிக்கிறதுக்கோசரம் வந்து படுத்துட்டு இருக்கோம். இல்லை படுத்துக்கச்சேயே ஒரு யோசனையோடு தான் நம்ம படுத்துப்போம். எவ்வளவு நாளும் இந்த காற்று இருக்குமோ தெரியல, திடீர்னு கரண்ட் போயிடுத்துனாக்க இது ஏற்கனவே வெயில் இருந்தாலே சேவலம் போல இருக்கும், உள்ள வந்துட்டும் மறுபடியும் கரண்ட்டும் போயிடுத்துனா ஒரே வேத்து வேத்து கொட்டு ரொம்ப சிரமப்படும் தின்னுட்டு. இது நினைச்சுட்டே படுத்திருந்தோம்னாக்கா இது எப்போ போயிடுமோ எப்போ போயிடுமோன்னு நினைச்சிருந்தோம்னா இது ஒரு துக்க மிஸ்ரம், இது துக்கத்தோடு சேர்ந்ததாக இருந்துருக்கு. அதோடு இல்லை துக்கோ துக்கோதர்க்கத்துவம், இதை மேன்மேலும் துக்கத்தை விளைவிப்பதாகவும் இருந்துருக்குன்னு சொல்லி சொல்றாரு. எந்த மாதிரி துக்கத்தை வரும் அப்படின்னு பார்க்கணும். நாம் இந்த துக்கோதர்க்கம் இதே இந்த கரண்ட் ஏசியே எடுத்துக்கோங்கோ, இது நாம எங்க போற இடத்துலாம் இந்த சௌகரியம் இல்லாத போயிடுச்சோம்னாக்க நம்மளால அந்த இடத்துலக்கே போகவே முடியாத போயிடும். அந்த போறதையே தவிர்க்கிறதோ இல்லை அங்க படுற சிரமத்தையோ அதை மேலும் மேலும் சிரமத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருந்துருக்கு. இது ஒவ்வொரு சுக்கத்தையும் அது மாத்திரமில்ல சுவாபாவிக ஆனந்த விருத்தத்துவம் சேர்ந்த பெருமாளை அனுபவிக்கிறது நம்மளுடைய இயல்பாக பகவத் அனுபவத்துக்கு இது ஏற்றதாக இல்லாமல் அதற்கு தடங்களாகவும் விருத்தமாகவும் இருந்துருக்கான். விபரீத அபிமான மூலத்துவமாக இருந்துருக்கு. இது நமக்கு இயல்பாக இருக்க வேண்டியது பகவத் அனுபவம், அதனால சந்தோஷம் வரணும். அத்தை விட்டுட்டு இந்த அனுபவங்கள்னாலேயே லோகத்தில் இருக்கிற இந்த அனுபவங்கள்னாலேயே சந்தோஷத்தை அடைஞ்சிட்டு நம்ம பகவத் அனுபவத்தை பற்றி எண்ணாமலே இருந்துடுற மாதிரி பண்றதாம். இப்படி ஏழு தோஷங்கள் நாம் அனுபவிக்கக்கூடிய லோகத்தில் அனுபவிக்கக்கூடிய விஷயானுபவங்கள் எல்லாத்துலேயும் இருக்கு. இது நான் பொதுப்படியாக ஒன்று ரெண்டுக்கு தான் உதாரணமாக சொன்னதே தவிர எல்லா விஷயானுபவத்திலையும் இந்த ஏழு தோஷங்களும் இருந்துருக்கு. அதுதான் ஆழ்வான் இந்த இடத்துல சொல்கிறார். சம்பாகலம், இது மின்னல் போல கணிக்கமாக இருந்துருக்கு. மின்னல் மின்றது, மின்னலை வச்சுட்டு எத்தனை அதில் வச்சுட்டு மின்னல் வெளிச்சம் ரொம்ப பிரகாசமாக தான் இருக்கும், அதெல்லாம் வேற விஷயம். அதில் வச்சுட்டு புத்தகம் பார்க்க முடியுமா, அதில் வச்சுட்டு எதனா தெரிஞ்சுக்க முடியுமா, ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி மின்னல் மாதிரி ஒரே ஒரு க்ஷணம் சுக்கத்தை கொடுத்துட்டு அது அப்படியே போயிட்டு இருக்கு. இது இது அல்பமான சுக்கத்தை கொடுக்கறது, இது அஸ்திரமான கொடுக்கறதாக இருந்துருக்கு அப்படின்னா பகுல துக்கம், கொஞ்சமான நெஞ்சமா ஏகப்பட்ட துக்கத்தோடு கூட சேர்ந்ததாக இருந்துருக்கு. ஆகையால துக்க மிஸ்ரத்துவம் சொல்லப்படுகிறது. அர்த்தானாம் ஆர்ஜனே துக்கம் ஆர்ஜிதானாந்த ரக்ஷணே ஆயே துக்கம் எயே துக்கம் சர்வம் துக்கமயம் தனம் அப்படின்ட்டு. பணம் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்கிறோம், எத்தனையோ தூர தேசத்தில் போகிற பாவம் பசங்க எல்லாரும் நம்ம பசங்கள்லாம் எத்தனையோ பேர் இங்கே அவளுக்கெல்லாம் சரியானபடி விருத்தி சங்கல்பிக்கலை பெருமாள். ஆகையால் அவள் என்னமோ நினைக்கிறா தன்னுடைய யோக்கியத்தைக்கு அங்கே தான் கௌரவமாக இருக்குன்னு நினச்சிட்டு எங்கேயோ தேச விதேசத்துக்கெல்லாம் போகிறா பாவம். அங்கே போனால் எவ்வளோ கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறா,
அங்க எத்தனையோ விதத்துல அவளுக்கு சிரமம். தேசம் விட்டு தேசம் வருது, மாதா பிதாக்கள்லாம் விட்டுட்டு தூர தேசத்துல இருந்துட்டு இருக்கிறது. அங்க இருக்கிறவாள்லாம் இவன ததியான அந்த ஊர்காரனா பாவிக்காத வெளியூர்காரன்னு நினைச்சுண்டு இவனை ஹேளனம் பண்றது. அதோட மாத்திரம் இல்ல, அந்த ஊர்க்காரன் ஒரு மடங்கு வேலை பண்ணா இவன் நாலு மடங்கு அஞ்சு மடங்கு பத்து மடங்கு நூறு மடங்குதான் இவனுக்கு அந்த அளவுக்கு ஒரு சௌகரியம் ஏற்படுறது. இப்படி பணம் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவோ துக்கம். அச்சானா மார்ஜனே துக்கம், ஆர்ஜிதானந்த ரக்ஷனே துக்கம். இல்ல இவ்வளவு கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்கிறான், அந்த பணம் சம்பாதிக்கிறத எங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணணுமே, ப்ராப்பரா இன்வெஸ்ட் பண்ணணுமே, என்ன பண்றது? ஷேர்ல போட்டுக்கா நம்மளுடைய பிராரப்தம், அது போட்ட நாம போடுற ஷேர் மறுநாள் காத்தால குபு குபுன்னு இறங்கி போயிடுறது. சரி, அது வாங்குவோம்னு பார்த்தோம்னாக்கா நம்ம வாங்குற ஷேரு விலை இறங்கி போறது, வாங்காத ஷேரு விலை ஏறி, நாம விற்கிற ஷேரு விலை ஏறி போறது. இப்படி நமக்கு ஒரே அது வந்து அது வாங்கி சம்பாதிச்ச பணத்தை எப்படி இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறதுன்னு தெரியாத அதில் போய் துக்கம். ஆயே துக்கம் எயே துக்கம்னா சம்பாதிக்கிறதுல துக்கம். சரி, செலவான பண்ணி செலுத்திடுவோம், நம்ம இருக்கிறவர்களும் என்ன தோன்றதோ யாருக்கு என்ன கொடுக்கணுமோ எல்லாத்துக்கும் நிறைய நிறைய வாரி கொடுத்துட்டு செலவு பண்ணோம்னா அதில் வேற சண்டை. எனக்கு கொடுக்கல உனக்கு கொடுக்கலன்னு மொத்த பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிருவோம். யாருக்கானா கொடுத்தோம்னாக்கா அதில் துக்கம், பௌத்த துக்கம்னு இப்படிப்பட்டதாக இருந்துட்டு இருக்கு. அனர்த்த சேர்த்துகளும் அப்படின்னா இப்படி இந்த மாதிரி விஷய சுகம்லாம் என்ன பண்ணோம்னா பெருமாளை பத்தி சிந்திக்கவே விடாது, பெருமாளை பத்தி நினைக்கவே விடாது. எல்லாரும் பாருங்க நம்ம நல்லா இருக்கோம், அதாவது உலகத்தாருடைய கண்ணோட்டத்துல நல்லா இருக்கோம்னு நினைக்கிறவா யாருமே பெருமாளை பத்தி நினைக்கவே மாட்டார். எங்கேயானா ஒரு துளி உண்டு கொஞ்சம் இடிச்சாதான் சரி பெருமாளை நினைக்கலாமா ஆச்சாரியன் நினைக்கலாமா அப்படின்னு அவளுக்கு தோணுமே தவிர, எல்லாம் மேல மேல எல்லாமே சௌகரியமா அவள் எப்படி எப்படி எல்லாம் விரும்புகிறாளோ விரும்புற மாதிரியே இருந்ததுன்னாக்கா பெருமாளை பத்தியே நினைக்கவே மாட்டான். பெருமாளையே நினைக்காத போயிட்டு எல்லா சுகமும் வந்துருந்துன்னாக்கா இந்த விஷய சுகம் அனர்த்த சேத்துகு. யாவஜீவம் பெருமாளை பத்தி நினைக்கவே மாட்டா, இவா பண்ற விஷய சுகங்கள்னால கடைசியில என்ன பண்ணிடுவா அப்படின்னா நரகத்துக்கு நாற்றங்கால் இட்டா மாதிரியாக என்று ஆழ்வான் சுவாமி ரகசித்திர விசாரத்துல சாதிக்கிற அந்த மாதிரி நரகலோகத்துக்கு போறதுக்கு ஒரு வழியாக பண்ணிருக்க மாதிரி ஆக்கிடுமா நம்ப. இது அல்பியகா அப்படின்னு அங்க அஸ்திரம் அல்பம் இது ரெண்டுன்றது, இது ரொம்ப அல்பமானது, இது அப்படியான ஒரு பெரிய சுகமா அதுவும் இல்லை. இந்த அல்பமான சுகத்தை போய் அல்பசாரங்கள் வைத்து வைத்து அகன்று ஒழிந்தேன், இனிமே அதுல ஒண்ணுமே சாரமே இல்லைன்னு கரும்பு இருக்கு, அந்த கரும்பு போய் அதை கடிச்சு சாப்பிடுறது அதுவும் ஒரு இனிப்பு தான். அதுவே சக்கரை ஜூஸா புரிஞ்சு சாப்பிட்றது அதுவும் ஒரு இனிப்பு தான். அதே வெள்ளமா ஆக்கி காய்ச்சி சாப்பிட்றது அதனால இனிப்பு தான். இப்படி ஒவ்வொன்றுலையும் பார்த்தோம்னாக்கா இந்த கரும்பு சாப்பிடுச்சு என்ன ஆகும்னா அந்த கரும்பு சக்கரை பாதியும் நாக்கெல்லாம் புண்ணாயிண்டு அந்த காலத்துலாம் நம்ம சாப்பிட்டுருந்தோம். இப்போ இந்த நம்ம பசங்க அதையும் சாப்பிட மாட்டேன்றது. அட்லீஸ்ட் சங்கராந்தி என்னைக்கான கரும்பு வந்து அந்த கரும்பு ஒரு காலத்துல முழு தடி வாங்கறதுக்கு நான் கேட்டுக்காரு தலாவது புல்லுதான் கொடுப்பா அந்த காலத்துல. அது சாப்பிட்றதுக்கு நமக்கு அப்பெல்லாம் வந்து போட்டியில இருந்து இப்போ இந்த பசங்களுக்கு முழு சரியே வாங்கி கொடுத்த விட கட்டி கிடக்கிறது அப்படின்றது இந்த பசங்க என்ன பண்ணுறது. ஆகையால இதனால வரக்கூடிய விஷய சுகத்தினால வரக்கூடியது ரொம்ப ரொம்ப அல்பமான சுகம். இந்த அல்பமான சுகத்தை இருக்கச்சே நாம் என்ன பண்ணுறோம்னா நமக்கு பக்கத்துலேயே பெரிய திருப்பார்கடல் இருந்துருக்கு, அது பக்கத்தில் இருக்கச்சே அதை அனுபவிக்காத இது பக்கத்துல ஏதோ ஒரு அல்பமான ஒரு பதார்த்தம் இருந்துருக்கு, அந்த பதார்த்தத்தை சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுற மாதிரி நாம இருந்துருக்கோம். பின்னர் சம்பாச்சலம் பகுல துக்கம் அனர்த்தகேது அல்பியா ஈத்யபி விமிருஷ்டிஷு திருஷ்டதோஷம். நாம பண்ற இந்த விஷய சுகத்துல இதை விமர்சம் பண்ணி பார்த்தோமானாக்க நம்மளே நினைச்சு பார்த்தோமானாக்க இந்த சுகம்லாம் எப்படிப்பட்டதுன்றது பார்த்தோம்னா விமர்சனம் பண்ணச்சே இது என்ன ஆகும்னாக்க நமக்கே தெரியுது இதுல இருந்துருக்கிற இந்திரியங்களால வரக்கூடிய துக்கம் இருக்கு, இது ரொம்ப தோஷத்தை தான் சொல்றதுன்ன. இந்த விமர்சனம் எதை கொண்டு விமர்சனம் பண்றது? நம்ம புத்தியை கொண்டு விமர்சனம் பண்றதா, சாஸ்திரத்தை கொண்டு விமர்சனம் பண்றதான்னு பார்த்தோம்னா சாஸ்திரத்தை கொண்டு விமர்சனம் பண்ணி பார்த்தோம்னாக்க அப்ப தெரியறது இது மொத்தம் என்னாகும்னாக்க நம்மளுடைய இயல்பான நிலைக்கு விருத்தமாக இருக்கிறது, எதிர்மறையாக இருந்துட்டு இருக்கு. அதோட மாத்திரம் இல்ல,
இது விபரீதமான அகங்காரத்தை உண்டு பண்றது. ஒருத்தங்களுக்கு நல்ல விஷய சுகங்களை நம்ம அனுபவிச்சிருந்தான்னாக்க இவன் மாளிகையில இருக்கிறவன் குடிசையில இருக்கிறவன் பார்த்து சிரிக்கிற மாதிரி தான் இது. அவன் என்னைக்கு தெரியாது இவன் மாளிகையும் நாளைக்கு அர்த்தால குடிசையாவும் ஆகலாம், குடிசையே கூட நல்லா இருந்திருக்கலாம், மாளிகை கூட இல்லாத போலான்றது அவனுக்கு நினைக்கிறது இல்ல. அவன் மாளிகையை பார்த்து குடிசையில மாளிகையில இருந்து குடிசையில பார்த்து பார்த்து சிரிக்கிற மாதிரி தான் நம்மளுடைய நிலையும். இது அந்த விபரீத அகங்காரத்துக்கு காரணமாக இருந்திருக்கு. ஆகையால இப்படி ஆராய்ஞ்சு பார்த்தாலும் கூட அப்ப என்ன இருக்குன்னா, இந்த இந்திரிய சுகம் இருந்துருக்க இதுவேதான் சிறந்ததுன்ற ஒரு எண்ணம் இருக்கு. விமிருஷ்டி சுதிருஷ்ட தோஷம் துர்வாசனா திரடிமதா சுகம் இந்திரியோத்தம் துர்வாசனா திரடிமதா அப்படின்னா இன்னைக்கா நேத்தியா எல்லாம் இவ்வளவு தூரம் நாம எல்லாரும் இந்த உபன்யாசத்தை கேட்கிறோம். இந்த மாதிரி விஷயத்த இன்னைக்கு முதல் வாட்டுக்குள்ள இந்த மாதிரி எத்தனையோ வாக்கி எத்தனையோ முறை நான் சொல்லியிருக்கேன். நான் சொல்றது மாத்திரம் இல்லை, நீங்களும் கேட்டிருக்கோங்கோ. சொல்லியிருக்கிற நானாவது இந்த விஷய சுகத்தை இனிமே வாணான்னு நினைக்கிறேனா, இல்ல கேட்கிற நீங்களாவது விஷய சுகத்தை வாணான்னு நினைக்கிறேங்களா? தெரியல. எல்லாரும் நாமளும் அந்த விஷய சுகத்தை தான் விரும்பிட்டு இருக்கோம், நானும் அதை தான் விரும்பிட்டு இருக்கேன், நீங்களும் அதை தான் விரும்பிட்டு இருக்கோங்கோ. இதை விட்டுட்டு எங்கேருந்து பெருமாளை நினைக்கிறோம் நாம? போ தெரியலையே. இதுக்கு காரணம் என்ன இருக்குன்னா, எத்தனையோ நாளா பண்ண பாப்போம், நம்மளுடைய பாப்பம் நம்ம பண்ணிருக்கிற பாப்பெல்லாம் இன்னும் பண்ண பாப்பம் இல்லை, எத்தனை எத்தனையோ ஜென்ம ஜென்மாந்தரமா பண்ணிருக்கிற பாப்பம் மொத்தம் ஒன்னா வந்து சேர்ந்துருக்கு. அந்த பாப்பம் என்ன பண்றது, நம்மளை கொண்டு போய் கிட்ட கொண்டு விடுறது, பெருமாள் கிட்ட கொண்டு விடுறது. அந்த கிட்ட கொண்டு வந்த விற்பாடு கோபுரவாசப்படி வரைக்கும் கொண்டு விட்டுறது. அந்த கோபுரவாசப்படி உள்ள போய் பெருமாளை சேவிக்க வேண்டியதுதான் காரணம், அவ்வளவுதான் பாக்கி இருக்கு. அதுக்குள்ள நம்ம புத்தி திரும்பிட்டு ஓடி வந்துடும். ஏன்னா அது நம்மளுடைய பாப்பம். அந்த பாப்பம் நம்ம என்ன பண்றது, அது அப்படியே அப்படியே நம்ம மேல அப்படியே உறைஞ்சி இருக்கு, அது போவே மாட்டேன்றது. தாரை கட்டி இருக்க மாதிரி அப்படியே இருந்துட்டு இருக்காது. அது எவ்வளவு முறை நம்ம சொன்னாலும், உபன்யாசம் கேட்டாலும் சரி, உபன்யாசம் சொன்னாலும் சரி, அத்தனை முறை பண்ணாலும் கூட அந்த இத்தனை வாசனை இருந்துட்டு இருக்க விஷய சுகத்தினுடைய வாசனை இது போவே மாட்டேன்றதான். இது போகாது இருக்கிற வரைக்கும் நாம் என்ன பண்ணிடும், துர்வாசனா திரடிமதா திரடிமதா சுகம் இந்திரியோத்தம் ஹாதும் நமே மதிஹி அலம். அந்த இந்திரியங்கள்னாலே வரக்கூடிய சுகம் இருக்கு, அந்த சுகத்தை ஹாதும் நமே மதிஹி. அதை பத்தி என்னத்துக்குப்பான்னு நினைக்கிறது, இதை பத்தி நினைக்கவே வேண்டாம். நாம பாட்டுக்கு பெருமாளை நினைச்சுண்டு கிருஷ்ணாராமான்னு பகவான் நாம உச்சாரணத்தை பண்ணிட்டு நம்மளுடைய எண்ணங்கள் மொத்தம் பெருமாளிடத்திலேயே இருந்துட்டு, ஒரு பாகவத பிரச்சாரம் படாமல், பிரம்மவீர பிரச்சாரம் படாமல், நாம எப்பவும் துவயத்தை அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கிறது தான் நமக்கு பரம புருஷார்த்தம்னு விபாஷ்யக்காரரே சொல்லியிருக்கார். விபாஷ்யக்காரர் நாம கொண்டாடுறோம். அப்படி கொண்டாடுறவா நாம ஏன் அவர் சொன்னத்தை அப்படியே பின்தொடர்ந்து நாமளும் சுகத்தை அனுபவிக்கலாம் இல்லையோ, பரம சுகத்தை அனுபவிக்கலாம் இல்லையோ? இந்த சுகம் சொல்லல, நான் சொல்றது பரம சுகம். அந்த சிவை குண்டத்துல பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுவதாகிய பரம சுகத்தை அனுபவிக்கலாம் இல்லையோ, அதுல புத்தி போக மாட்டேன்றது. நான் என்ன பண்ணுவேன், அதும் நமே மதிஹி அலம், இது விட மாட்டேன்றது. இப்படி இருக்கிறதுனால வரதாதி ராஜா தேவ பெருமாளே நான் என்ன பண்ணுவேன் என்ன சொல்றேன். இந்த நிலை எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, தேவபெருமாள் திருவடி வாரத்தை நினைச்சிருந்து அவர் திருவடியில நாம பரசமர்ப்பணம் பண்ணாதான் நமக்கு மோஷம் வரும். நாம பரமை காந்தியா இருந்தாதான் நமக்கு மோஷம் வரும். அந்த பரமை காந்தியா இருக்கணும்னாக்கா தேவபெருமாள் தான் பரதேவதைன்றத நாம தெரிஞ்சுக்கணும். அந்த பரதேவதைன்றத நாம தெரிஞ்சுக்க போயிட்டோம்னாக்கா நம்மளுக்கு அந்த பரமை காந்தித்வம் வராது. பரமை காந்தித்வம் வரலன்னா மோட்சமும் வராது. சரி, இப்படி பரமை காந்தித்வம் வரணும் அப்படின்னா என் முகூர்த்தம் கடம் வாபி வாசுதேவோ நச்சிந்தியத்தைன்னு ஒரு முகூர்த்த காலமும் ஒரு கண காலமும் பெருமாளை நினைக்காமல் போயிட்டோமானாக்கா அந்த முகூர்த்தமோ கணமோ பெரிய அனர்த்தத்தை உண்டு பண்ணிட்டா மாதிரி நாம நினைச்சுட்டு அந்த வாழ்வே வீணா போயிடுச்சுன்னு நாம நினைக்கணும். நாம அது நினைக்கவே இல்லை. ஒரு நாள்ல எப்பயாலும் ஒரு முகூர்த்தமோ ஒரு கணமோ தான் நம்ம பெருமாளை நினைக்கிறதா இருந்துட்டு இருக்கோம். அது நினைக்காதவா கூட எத்தனையோ பேர் இருந்துட்டு இருக்கா. இது மொத்தத்துக்கு என்ன காரணமா இருந்துட்டு இருக்குன்னா, என்னுடைய பாப்பம் காரணம் அப்படின்னா,
பாப்பம் மாத்திரம் காரணம் இல்ல, அந்த திருடீமமான பாப்பம், இந்த பாப்பம் மொத்தம் அப்படியே மேல மேல படிஞ்சு 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 அது போவே மாட்டேன்றது. இவ்வளவுதான், எத்தனை உபன்யாசம் கேட்டாலும் சரி, எத்தனை வாட்டி உபன்யாசம் சொன்னாலும் சரி, எத்தனை ஆச்சாரியர்களுடைய சீர்திருத்தியை செய்வித்தாலும் சரி, என்ன பண்ணாலும் நம்மளுடைய பாப்ப விசேஷத்தினால விஷய சுக சுகத்துல இருந்து நம்மளால மேலவே முடியல. இப்படிப்பட்ட ஒரு நிலைதான் நம்ம இருந்துருக்கு. அப்பா தேவப்பெருமாளே, என்னுடைய நிலையும் அப்படிதான் இருக்குன்னு ஆழ்வான் தேவப்பெருமாள் திருடைய வாரத்துல கதறது. அவருக்கு அப்படி இருக்கன்னு நிச்சயம் அவருக்கு அப்படி இல்லை. அதுன்னமே மதிகி அலம் வரதாதிராஜன், என்னுடைய புத்திய கொண்டு இத போக்கடிக்க முடியாது. அந்த தேவப்பெருமாள் நினைக்கணும், அவன் நினைக்கணும், நாம நினைக்கும்படியாக அவன் நினைக்கணுமா, இதுதான் பண்ணு. அதாவது விஷய சுகத்தெல்லாம் நான் விட்டுடணும்னு தேவப்பெருமாள் நினைச்சேன்னாக்க என்னால விட முடியுமே தவிர, நானே என்னுடைய சொப்பிரயத்தினால என்னுடைய முயற்சியினால விஷய சுகம் மொத்தத்தையும் நாம விட்டுடணும்னு நினைச்சாக்க முடியவே முடியாது. இது எத்தனை ஜென்மாவா வந்துட்டு இருக்கிற விஷய சுகம் சொல்ற அப்படியாக எனக்கு நீ சொல்ற மாதிரி உன்னையே சரணமாக அடையணும். அந்த உன்னை சரணமாக அடைகிறதுக்கு உன்னுடைய திருவுடைய சரணாகதி தோன்றதுக்கு என்னுடைய புத்தி வேற விஷயத்திலேருந்து நீதி விஷயத்திலேருந்து விடுபடணும். என்னுடைய பிள்ளையை பத்தி பாக்குறது, என்னை பத்தி பாக்குறதுன்னு, என்னை பத்தி பாக்குறதுன்னா எப்படிப்பட்ட பாக்குறதுன்னா ஐகமான சுகத்தை அனு சுக அனுபவத்தை பார்த்தோம்னா பிரயோஜனம் இல்லை. இந்த பிராணம் போன பிற்பாடு, அதாவது இந்த சரீரத்திலேருந்து இந்த பிராணம் போன பிற்பாடு நான் என்ன ஆவேன்றத பத்தி நாம நினைச்சு பார்க்கணும். நினைச்சு பார்க்காத அது ஏன் சார், நான் என்ன வானான் சொல்றேன், உன்னை கையை பிடிச்சா எடுத்து விடுறேன், உன் மனசை நான் வானான்னா சொல்றேன், வசு நீர் வானான்னு சொல்லல, ஆனா என் மனசு போகமாட்டேன்றது. இதுக்கு என்ன பண்ண முடியும், நான் இத்தனை நாளா அனுபவிச்ச விஷய சுகத்தை தான் மீண்டும் மீண்டும் அனுபவிக்கணும்னு என் மனசு தோன்றதே தவிர, ஒரு நாள் கூட ஒரு கணம் கூட இந்த விஷய சுகத்தை விட்டுட்டு பகவத் கைங்கரியம் தான் பண்ணணும், இனிமேல் நமக்கு இதனால ஒரு பிரயோஜனமும் இல்லைன்ற அந்த ஞானம் வரமாட்டேன்றதே அப்படின்னாரு. அப்போ அந்த ஞானம் வரத்துக்கும் நீர் தான் வழி பண்ணணும். இப்படி நீர் வழி பண்ணி என்ன உம்முடைய திருவடியில சேர்த்துக்கணும், நீர் என்ன அஞ்சல் 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 என்று சொல்ற மாதிரி நீ இனிமே விசாரப்படாத, பயப்படாத, பயப்படாத, நான் இருந்துட்டு இருக்கேன், நான் இருந்துட்டு இருக்கேன்னு நீர் எனக்கு அபயப்பிரதானம் பண்ணணும். இப்படிப்பட்ட ஒரு தேவப்பெருமானுடைய பேரருள் பெரிய ஒரு அனுகிரகம் என் மேல விழணுன்றத இந்த ஸ்லோகத்தினால பிரார்த்தனை பண்ற. தான் எதுவுமே பண்ணல, நான் பண்றதுக்கெல்லாம் அதாவது நைச்சான சந்தானம் பண்ணிக்கிற, இது ஒண்ணும் அவருக்கு இல்ல, இது நமக்கு தான். இது நாம எப்படி நடந்துக்கிறோன்றதுதான் நமக்கு, நம்ம மாதிரி இருக்கவாளுக்குதான் சொல்றவ. ஆகையால நாம இந்த விஷய சுகத்தை விட்டுட்டு இதுலயே மேல மேல ஈடுபடுறத விட்டுட்டு பெருமாளை நினைச்சு, அந்த தேவப்பெருமாள் திருவடி வாரத்தை நினைச்சு, அந்த திருவடியில நம்மளுடைய பரத்தை அவரிடத்துல சமர்ப்பிக்கணும், அதனுடைய பலத்தையும் சமர்ப்பிக்கணும்ன்றத இந்த ஸ்லோகத்தினால ஆழ்வான் நமக்கு தெரியப்படுத்துற. சம்பாசலம் பகுள துக்கம் அனர்த்த ஹேது அல்பீயபி விமிருஷ்டிஷு திருஷ்டதோஷம் துர்வாசனா திருடிமத சுகமிந்திரியோத்தம் ஹாதும் நமே மதிரலம் வரதாதிராஜ. அந்த தேவப்பெருமாளிடத்துலதான் நாமளும் பிரார்த்தனை பண்ணணும். அழ்வானுடைய திருவடிகளையும் சுவாமி தேசிகனுடைய திருவடிகளையும் முன்னிட்டு கொண்டு அந்த தேவப்பெருமாள் திருவடி வாரத்துல நாம பக்தி பண்ணும்படியாக நம்ம புத்தியும் அதில் பிரசரிக்கணும். ஐகமான சுகங்கள்லேயே மேல மேல போயிட்டு இல்லாத நல்ல விஷயங்கள்ல புத்தி ஈடுபடும்படியாக பண்ணணும். இதை அவர் திருவடி வாரத்துக்கு தான் பிரார்த்திக்கணும். சுவாமி தேசிகன் சாதிக்கிற சுவாமி தேசிகன் அவரே பிரார்த்தனாஷ்டகம், சுவாமி தேசிகன் விஷயமாக பிரார்த்தனாஷ்டகம்னு ஒரு எட்டு ஸ்லோகம் குமார வரதாச்சாரிய சுவாமி அவர் விஷயத்துல பண்ணிருக்கார். ஆகையால் அதுல வந்து பெருமாள் விஷயமான விஷயத்திலையும் பெருமாள் விஷயத்திலுமான பக்தி,
இது ரெண்டுமாக இருந்துருக்கிற ஒரு சம்பத்து சத்சம்பத்து. அந்த சத்சம்பத்தை கொடுக்கறதாக இருந்துருக்கான் சுவாமியினுடைய திருக்கண்கள் கடாட்சம். சுவாமி தேசிகனுடைய கடாட்சம் நமக்கு எதை கொடுக்கறதுன்னாக்க பகவத் விஷயமான ஒரு ஞானம், ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கும்படியாக பண்றது. அது மாத்திரமில்ல, அந்த வைராக்கியாதிகள்லாம் ஏற்பட்டு அந்த சத்சம்பத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கறது எந்தரும சுவாமி தேசிகனுடைய கட்டாட்சம்னு. அந்த கட்டாட்சத்தை நாம மீண்டும் மீண்டும் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.